அதன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பூங்குடி பிரகாஷ், சைக்காலஜிஸ்ட், குடும்பநல ஆலோசகராக இருக்கேன். இந்த குவாரண்டைன் டே 144, இவ்வளோ லாங் லீவ், இது எல்லாமே நம்முடைய முந்தைய தலைமுறையில் இருந்தவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வெளியில் எங்கேயும் போகாமல், புது மனிதர்களை சந்திக்காமல், பார்த்த முகங்களையே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு, ஒரே வீட்லேயே இவ்வளோ நாள் இருப்போம் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இந்த சொசைட்டிக்கும் நாம் பண்ணுற நல்லது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நாம் வந்து நம்முடைய கணவர்கிட்ட, மனைவிக்கிட்ட, குழந்தைங்கக்கிட்ட இல்லை குடும்பத்தாரோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிருப்போம், ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் இந்த 21 நாள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாமே. முதல்ல இந்த லோன்லினஸ்க்கும் சாலிட்யூடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலே இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்துலேருந்துமே கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம். லோன்லினஸ்ங்கிறதுங்கிறது வந்து மற்றவங்க நமக்கு கொடுக்கறது, நீ என்கிட்ட பேசாத, என்கிட்ட சேராத, நீ தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்மக்கிட்ட சொல்லும்போது தான் அது நமக்கு வலிக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் சாலிட்யூடுங்கிறது அப்படி கிடையாது, நாம விரும்பி ஏற்றுக்கிற தனிமை. நம்ம பற்றி யோசிக்கிறதுக்கும், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதுக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கும், இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்காகவும் நாம் விரும்பி ஏற்றுக்கிட்ட தனிமை தான் இந்த குவாரண்டைன் டே. ஓகே, இவ்வளோ லீவ் கிடச்சிருக்கு, நாம் எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் ஒன்றா இருக்கோமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுருக்குறீங்களா? அம்மா ஒரு பக்கம் கிச்சனில் இருப்பாங்க, அப்பா ஒரு பக்கம் லேப்டாப்போட வேலை பார்த்துட்ருப்பார், நாம் ஒரு பக்கம் டிவிலேயோ மொபைல்லையோ இருப்போம். இதுக்கு பேர் தான் ஒன்றா இருக்கிறதா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய 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 டைம் இருக்குது. அதனால் நான் வீடு க்ளீன் பண்ணுறேன், புதுசாக ஏதாச்சும் கற்றுக்குறேன், அப்படி இல்லைன்னா புக்ஸ் படிக்கிறேன், வெப் சீரிஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சு முடிச்சிடாதீங்க. நமக்கு நிறைய டைம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக செய்யுங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற பொதுவான வேலைகள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணி செய்யுங்க. அப்படி ஷேர் பண்ணி செய்யும்போது ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குமே நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. இந்த நம்ம எல்லாரோடைய மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே இயங்கியிருக்கு. நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன வெரி குட், வாவ், சூப்பர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், நமக்குமே ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டிலே தானே இருக்க போகிறோம், மெதுவாக குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுக்கு நைட்டியோடவோ இல்லை ஒரு அழுக்கு லுங்கியோடவோ கண்டிப்பாக இருக்காதிங்க. ப்ளீஸ் பி க்ளீன், பி ஹைஜீன் அண்ட் பி ப்ளசன்ட். நம்ம நாமளே சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கிட்டா தான் நம்மளை திரும்ப திரும்ப பார்க்கும் போதும் போர் அடிக்காமல் இருப்போம், நிறைய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம், அண்டு அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையும் கண்டிப்பாக கொடுக்கும். வீட்டில் இருக்கிற எல்லோரும் கொஞ்சம் நேரமாச்சும் ஒன்றா உட்காந்து பேசுங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய லட்சியங்கள் அண்ட் உங்களுடைய நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாத்தையும் ஒன்றா உட்காந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கும் கண்டிப்பாக மரியாதை கொடுங்க. இப்போ தான் அடிச்சு பிடிச்சி ஆஃபீஸ் போக வேண்டிய அவசியம் இல்லையே, அனாவசியமாக வெளியில் போக வேண்டிய தேவைகளும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அலாரத்தை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ முழிப்பு வருதோ அப்போ தான் நம்ம இப்போ எந்திரிக்கிறோம். இதனால் நம்மளுடைய சாப்பிட்ற நேரம், தூங்குகிற நேரம் எல்லாமே, நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப் எல்லாமே வந்து இப்போது சேஞ்ச் ஆகிருக்கு. இதனால் நம்ம பகலெல்லாம் தூங்காமல் இருந்தோம்னா கூட நைட்டில் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ நல்லா சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நம்முடைய உடம்புக்கு தேவையான சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே செய்யுங்க. இந்த பேசிக் எக்ஸசைஸ் எல்லாமே யூடியூப்லேயே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லை தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் அவங்களோட கைடன்ஸ் வாங்கிட்டு செய்யுங்க. இந்த எக்ஸசைஸுங்கிறது வந்து நான் தனிப்பட்ட நபருக்காக சொல்லலை, குடும்பம் மொத்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். எல்லாருமே சேர்ந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு ஃபன்னாக இருக்கும், அண்ட் அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். நம்மளுடைய உடம்பும் ஃபிட்டாக இருக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்துலேயுமே நம்மளை தள்ளி வைக்கும். இந்த ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள், இது வரைக்கும் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாசிங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லை புது லாங்குவேஜ் கற்றுக்கணுமா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதுக்கு தாத்தா பாட்டிக்கெலாம் இப்போ நம்ம கூட இருக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம். இப்போ அதை நாமளே செஞ்சால் என்ன?
டெய்லி ஒருத்தர் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ன் கொண்டு வாங்களேன். வீட்டில் இருக்கிற பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கதை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மொபைலை வச்சுக்கிட்டோ இல்லை வந்து ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டோ அப்படியே வாசிக்கிறது இல்லை, ஏற்ற இறக்கங்களோட கொஞ்சம் ஆக்ஷனும் கலந்து செய்ய சொல்லுங்கள். குழந்தைங்க அவங்களோட இமேஜினேஷனையும் சேர்த்து நமக்கு ஒரு புது புது கதையாக சொல்லுவாங்க. அப்புறம் பாருங்கள், டிவியில் சீரியல் போடாட்டி என்ன, நம்ம குழந்தைங்க நமக்கு டெய்லி ஒரு படத்தை ஓட்டி காமிப்பாங்க. இதனால் குழந்தைங்களுக்கு வாசிப்பு பழக்கத்தையும் நாம் கொண்டு வரலாம். அப்புறம் நம்மளுடைய இந்த அன்பு அக்கறை எல்லாத்தையுமே நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மட்டும் நிறுத்திக்காமல் நம்மளுடைய உறவினர்கள், நமக்கு தெரிஞ்ச பழைய நண்பர்கள், நம்மளுடைய புது நண்பர்கள் அப்படி எல்லார்கிட்டேயுமே வந்து நீங்கள் தினமும் பேசுங்க, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட கம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஒரு சின்ன விசாரிப்பும் ஒரு அக்கறையும் அவங்களுக்கு ஒரு புது தெம்பை கொடுக்கலாம், ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம், அவங்களுடைய முகத்தில் ஒரு சின்ன புன்னகையை வர வைக்கலாம், ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே, என்னடா இந்த கொரோனா வந்து நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாமல் இப்படி ஒரே இடத்துலையே அடைச்சி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் நாம் எவ்வளோ பிளஸ்ட் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. இதில் சந்தோஷப்பட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் நாம் இருக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது, வேலை வேலைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்கிது, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் சேஃபாக இருக்கோம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இன்னும் வெளியில் சுற்றிட்டுருக்கிற மக்களையும் நம்ம பார்க்குறோம் தானே. ஸோ கண்டிப்பாக நாம் பிளஸ்டு தான். நாம் வீட்லேயே இருக்கிறது தான் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் இந்த சொசைட்டிக்கும் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் நாம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய உதவி. இந்த குவாரண்டைன்ஸ் டேலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் நிற்கக்கூட நேரம் இல்லாமல் மறுபடியும் ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ கிடச்சிருக்கிற இந்த நேரத்தை நாம் நல்லபடியாக பயன்படுத்தி சந்தோஷமாக வாழுவோம். Stay home, stay safe, and stay happy. Nandri.